மாறுபட்ட சந்ததியின் நடுவில் வேறுபட்ட ஒரு சந்ததியாய் நாம் காணப்பட கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு மாறுபாடான ஒரு சந்ததி பெருகி வளர்ந்து காணப்படுகிறது. கர்த்தர் அதை அடிக்கடி தமது வார்த்தையிலே சொல்லியிருக்கிறார். அதன் நடுவிலே அதை விட்டு, அந்த மாறுபாடுகளை விட்டு வேறுபட்ட ஒரு கூட்டமாய் கிறிஸ்துவின் சந்ததியாக, பரிசுத்த சந்ததியாக நாம் எழும்ப வேண்டும். ஒரு கூட்டம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 8:38 ஆதலால் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். இந்த சந்ததியை குறித்து இயேசு சொல்லும்போது விபசாரமுள்ள சந்ததி, பாவமுள்ள சந்ததி. இந்த சந்ததியின் நடுவில் வாழ்கிற தேவ சந்ததி இயேசுவை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் வெட்கமில்லாமல் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திலே பாவம் என்பது மிகவும் பெருகிவிட்டது. பெருகி பெருகி மிக அதிகமாய் பெருகிவிட்டது. நோவா காலத்தை விட மிஞ்சினவர் நிலை, சோதோம் கொமோராவின் பாவத்தை விட மிஞ்சினவர் நிலையில்தான் காணப்படுகிறது. ஆகவே இந்த சந்ததியிலே இந்த பொல்லாத கிரியைகள் அகன்று தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட நாம் அதிக ஊக்கமாக ஜபம் பண்ண வேண்டியது அவசியம். ஜபம் பண்ணாவிட்டால் சாத்தான் எல்லாரையும் கேட்டுக்கு கொண்டு போய்விடுவான். ஜபிக்க ஜபிக்க நாம் இயேசுவை பற்றி அவருடைய வார்த்தையும் சொல்ல சொல்ல அந்த கேட்டுக்கு போகிற ஜனங்களுடைய தொகை குறையும். அல்லேலூயா. ஜீவனுக்கு போகிற மக்களுடைய தொகை கண்டிப்பாக பெருகும். இது ஒரு பெரிய யுத்தம் தான். ஆனால் இதை நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பைபிளில் சொல்லியிருக்கிற அத்தனை பாவங்களும் இன்றைக்கு உலகத்தில் பயங்கரமாய் இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்தில் இந்த பாவம் இருந்துச்சு, இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. அந்த காலத்தில் இல்லாத பயங்கரங்களும் சேர்ந்து பெருகி ரொம்ப பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அதோடு கூட விபசாரம், வேசித்தனங்கள், அவலட்சணமான, அருவறுப்பான, ஒழுக்கக்கேடான அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லை மிஞ்சி போய்விட்டது. அதெல்லாம் ரொம்ப ஃப்ரீடம், அவைகளுக்கு ரொம்ப சுதந்திரம், யாரை பற்றியும் பயப்பட வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ஒரு காலத்திலே ஒளிப்படத்தில் நடந்தவைகள் இன்றைக்கு வெளிப்படத்தில் நல்ல தைரியத்தோடு ஒரு தயக்கம் கூட இல்லாத அளவில் அவ்வளோ மோசமாக போய்கொண்டிருக்கிறது. பாவமும் விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததி என்று இயேசு சொன்னார். ஆமென். அப்போ இந்த ஒன்று, இந்த சந்ததிக்காக ஜெபிக்கிறது. ரெண்டாவது, இந்த சந்ததியின் நடுவிலே நாம் எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும், அவருடைய வார்த்தைகளை பற்றி சொல்லணும், சொல்ல வெட்கப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்மிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, நீ முதலாவது இந்த சந்ததியை விட்டு வேறுபடு, அந்த சந்ததியினுடைய பாவமோ விபசாரமோ உங்ககிட்ட வரக்கூடாது. ரெண்டாவது, நீ இந்த சந்ததியின் நடுவிலே இயேசுவை பற்றி சொல்ல வெட்கப்படாதே. அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தைகளை குறித்து சொல்ல வெட்கப்படாதே. இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம். அப்போ இன்றைக்கு இயேசுவின் வார்த்தையை சொல்லுகின்ற தேவ மக்கள், தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகள், நமக்குள் தயக்கம் வெக்கம் வரக்கூடாது. அவன் மோசமானதை செய்கிறதுக்கு வெக்கப்பட மாட்டேங்கான், தயங்க மாட்டேங்கான், ரோட்டிலே நடத்துகிறான். நம்ம இரட்சகராகிய ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு என்ன தயக்கம், என்ன வெட்கம்? அப்போது நாம் இந்த நல்லதை, மேன்மையானதை வைத்திருக்கும் பொழுது நாம் அதை நன்றாக வெட்கமின்றி வெளிப்படையாய் பேச வேண்டும். அல்லேலூயா.
ரெண்டாவது ஒரு வசனம் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2:14-16 மட்டும் வாசிக்கலாமா? பிலிப்பியர் 2:14-16. நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். ஆமென். இங்கே ஆண்டவர் சொன்னார் கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததி, அங்கே சொன்னார் விபசாரமும் பாவமும் உள்ள சந்ததி, இங்கே என்ன சொல்லியிருக்கு வசனத்தில், கோணலும் மாறுபாடுமான சந்ததி. எதுலேயுமே நேர்மை கிடையாது, எல்லாம் கோணல் தான். கோணல் தான் அவங்களுக்கு நேர்மையாகவே தெரியுது இப்போ, இல்லையா? எந்த காரியத்திலையும் இது தப்பு அப்படின்னு நம்ம சொன்னால் அவங்களுக்கு தப்புனே தெரிய மாட்டேங்க, அதான் சரின்னு தெரியுது. அப்படி ஒரு சந்ததி ஆகிப்போச்சு. ஒரு உதாரணத்துக்கு, லஞ்சம் கொடுக்காத வாங்காத அது தப்பு, இப்போ யார் அதை எடுத்துக்குவா? அது ஏதோ கண்டிப்பாக கொடுக்கணும் போல அப்படி ஆகிப்போச்சு, அது யாருக்கும் தப்புன்னு தெரியல. இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி ஆகிப்போச்சு, அது தப்பு இல்லை என்பது போல. இப்படியே கோணலான ஒரு சந்ததியாக இருக்கிறது, மாறுபாடான சந்ததி. எது நேர்மையோ அதுக்கு மாறுபட்டது, எது ஒழுங்கோ அதுக்கு மாறுபட்டது, எது நல்லதோ அதுக்கு மாறுபட்ட ஒரு சந்ததி, இப்படி ஒரு சந்ததி. அப்போ இந்த சந்ததிக்காக ஜெபிக்கணும். நம்ம அதில் சொன்ன மாதிரி ஜெபிக்க ஜெபிக்க இதோட கிரியைகள் குறையும், நிச்சயமாக அநேகர் அதிலிருந்து விடுதலை பெறுவார்கள். நாமளே நம்பிக்கை இழந்து இதுக்கெல்லாம் இனி ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், கடைசி காலத்தில் இப்படி தான் இருக்கும், வசனத்திலேயே சொல்லியிருக்கு, இப்படியெல்லாம் அதிக ஞானிகள் ஆனோம்னா ஜெபிக்க மாட்டோம். ஜெபிக்காவிட்டால் அதிலிருந்து மக்கள் விடுதலை பெறுறது கஷ்டம். நல்லா ஜெபிக்கணும். அதே வேளையில் மறுபக்கம் நாம் எப்படி இருக்கணும், இங்கே சொல்லியிருக்கு, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமா இருக்கணும். நீங்கள் வாழ்கிறது ஒரு கோணலான சந்ததியின் நடுவில், மாறுபாடான சந்ததியின் நடுவில் வாழ்கிறீங்க. நீங்கள் வேலை செய்கிறது, நீங்கள் பழகிறது, நீங்கள் குடியிருக்கிறது, எல்லாம் உங்கள் கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது எல்லாமே ஒரு கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு நடுவில் தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் நீங்கள் எப்படி வாழணும், குற்றமற்றவர்களாய் வாழுங்கள். அல்லேலூயா. எல்லாவனும் இப்படி தான் இருக்கான், நம்ம கொஞ்சம் செய்தா என்ன, அதுதான் தப்பு. அவன் 100க்கு 100 தப்பு செய்யட்டும், நீ ஒரு தப்பும் செய்யாத. அல்லேலூயா. அவர்கள் நடுவில் இருக்கிற நீ குற்றமற்றவனாக இருக்கணும். அவர்கள் பயங்கர கோணலும் மாறுபாடும், நான் ஓரளவு சரியாக இருக்கேன் அப்படி சொல்கிறது ஆண்டவர் பிரியம் இல்லை. நீ ஓரளவு சரியாக இருக்கிறதுக்கு அல்ல, நீ எப்படி இருக்க வேண்டுமா சொல்லுங்க. குற்றம் அற்றவர்கள், குற்றமே இல்லை, குற்றமே இல்லை, குற்றம் அற்றவர்களாயிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா பார்த்தீங்களா, அவனுக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு ஒரு நீதிமான் கிடையாது, அவனுக்கு பக்கத்தில் கூட வர முடியாது, அவ்வளோ மோசக்காரன் எல்லாம். ஆனால் அவன் தன்னுடைய உத்தமத்தை விட்டு அசையவே இல்லை. அல்லேலூயா. அதுதான் ஆகவே கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவில் குற்றம் அற்றவர்களாக இருங்கள், கபடு அற்றவர்களாயிருங்கள். குற்ற செயல்கள் வெளிப்படுவது மட்டும் இல்லை, உள்ளத்தில் கூட என்ன இருக்கக்கூடாது, கபடு இருக்கக்கூடாது, கபடு அற்றவர்களாக இருங்கள். அடுத்தது தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருங்கள். ஒரு ஒரு தூசு மாசு கரை திரை கூட ஒட்டாத அளவில் எப்படி இருங்க, மாசற்றவர்களாக இருங்கள். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பெருசு, அதான் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள். அந்த மாறுபாடான சந்ததிக்கு வசனமும் கிடையாது, அவர்களுக்கு வசனத்தின் பிரகாசமும் கிடையாது. ஆனால் உங்களுக்குள் வசனம் இருக்கிறது, நீங்கள் வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. அதனால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, அந்த சுடர் அக்கினி
அதுல எதுவும் வந்து விழுந்து உங்களை சேதப்படுத்த முடியாது. அந்த அளவு குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், மாசற்றவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. மூன்றாவது காரியத்தையும் சொல்றேன். மூன்றாவது ஒரு வசனம், அப்போஸ்தலர் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இங்கே சொல்லப்படுது, பவுல் சொன்ன அதே வார்த்தை தான் பேதுரும் ரெண்டு பேரும் ஆவியினால் ஏவப்பட்டு சொல்றார். மாறுபாடுள்ள இந்த சந்ததி, மாறுபாடுள்ள இந்த சந்ததி, இதை விட்டு விலகி உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள், ரட்சித்து கொள்ளுங்கள். இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். இதுதான் வேறுபாடு. வேறுபாட்டின் உபதேசத்தின் அடிப்படை வசனமே இதுதான். இந்த சந்ததியோடு முழுக்க முழுக்க ஒன்றுக்குள்ள ஒன்றா இருந்து நான் வேறுபாடை காத்துக்கொள்வேன்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. நீ இந்த சந்ததியை விட்டு என்ன பண்ணு, விலகு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரே பஸ்ஸில் போக மாட்டேன், ஒரு இந்த ஒரே கடையில் போய் ஜாமானம் வாங்க மாட்டேன், அப்படி அல்ல. விட்டு விலக வேண்டியது எதிலே, அதில் கரெக்டாக இருக்க வேண்டும். அவள் செய்கிற என்னென்ன காரியத்தில் நான் உடன்பட மாட்டேன், விட்டு விலகி நிற்பேன். அல்லேலூயா. அதில் தான் நம்ம கிளியராக இருக்கணும். அவங்கள மொத்தமாக விட்டுட்டு போக முடியாது, அது இயேசுவின் வருகைக்கு காத்திருக்கணும். ஆமென். அது மட்டும் இந்த பூமியில் தான் வாழ வேண்டும், இந்த சந்ததியின் நடுவில் தான் வாழ வேண்டும். ஆனால் தேவ பிள்ளைகளே, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி. அல்லேலூயா. இந்த விட்டு விலகுதல் என்கிற வார்த்தையை நீங்கள் பைபிள் வாசிக்கும் பொழுதெல்லாம் குறித்து வைங்க. நிறைய சொல்லியிருக்கு புதிய ஏற்பாட்டில், எதை எதை விட்டு விலகணும், அதை விட்டு விலகாட்டால் நம்முடைய ரட்சிப்புக்கே தொந்தரவு உண்டாயிரும். நீ ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், அன்றைக்கு தானே ரட்சிப்பு நிறைவேறது. ரட்சிக்கப்படணும்னா விட்டு விலக வேண்டியவைகளை ஒன்றொன்றா விட்டு என்ன செய்யணும், விலகணும். நீ சாதாரண பைபிள் வாசிக்கும் பொழுதே விட்டு விலகுன்னு ஒரு வேர்டு வந்துன்னா அதை உடனே குறித்து வைங்க. இது எதை விட்டு விலகணும்னு சொல்லியிருக்கு, நான் அதை விட்டு விலகி இருக்கிறேன்னா. இதை குறித்து நீங்கள் சிந்திக்கணும். உண்மையாய் சிந்திப்பீர்கள் என்றால் உங்களுக்குள் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. பொதுவாக நான் படித்த வகையில் வேதத்தில் பாவத்தை விட்டு விலகிறதை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. பாவங்கள், பலவித பாவங்கள், பாவங்களை விட்டு விலகணும், விட்டு விலகுன்னு சொல்லியிருக்கு, அதோட ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, அவனோட பந்தி இருக்காத, இப்படியெல்லாம் பல வார்த்தைகளில் இந்த பாவத்தை விட்டு விலகிறதை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. ரெண்டாவது, விக்கிரகங்களையும் அது சம்பந்தப்பட்டவைகளையும் விட்டு விலகணும்னு நிறைய வசனங்கள் சொல்லியிருக்கு. விக்கிரகம், விக்கிரக ஆராதனை, விக்கிரக பந்தி, விக்கிரது படைச்சது, அப்படி நிறைய சொல்லியிருக்கு. இதையெல்லாம் விட்டு விலகு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் வந்து துருபதேசங்கள், கர்த்தர் தந்திருக்கிற அந்த உபதேசத்துக்கு வெளியே அந்த உபதேசத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. அவனை வீட்டில் ஏற்றாத, வந்தனம் சொல்லாத, அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்க பார்க்கலாம். இதே மாதிரி உலகம், உலகம் என்று சொல்லுவது அதை விட்டு வேறுபடணும். உலகத்தில் தான் வாழணும், ஆனால் அந்த தாமரை இலை எப்படி 24 மணி நேரம் தண்ணிக்குள்ளே கிடந்தாலும் அந்த இலையில் ஒரு சொட்டு தண்ணி ஒட்டாது, தூக்கி தண்ணி ஊற்றினாலும் அப்படி உருண்டு ஓடிடும். அதே மாதிரி தான் தாமரை இலை போல தான் நாம் உலகத்தில் வாழ வேண்டும். ஸோ அதை விட்டு வேறுபட நிறைய சொல்லியிருக்கு. உலக வேஷங்கள், உலக ஆசை இச்சைகள், உலக ஆடம்பரங்கள், இப்படி நிறைய சொல்லியிருக்கு. உலக வேஷங்கள், இந்த ஃபேஷன், அது இது, உலகம் ஒரு பக்கத்தில் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம வாழ ஆரம்பிக்கக்கூடாது. எனவே இப்படி சில காரியங்களை ரொம்ப திட்டமாக சொல்லியிருக்கு. பாவத்தை விட்டு, விக்கிரகத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, துருபதேசங்களை விட்டு, அதுபோல் சகோதரர்களிலே சிலரை விட்டு விலகணும்னு பைபிள் சொல்லுது. ஒழுங்கற்ற சகோதரர்கள், கீழ்ப்படியாதவள் போன்றவர்களை விட்டு விலகி உன்னை காத்துக்கொள்னு சொல்லியிருக்கிறார். இவைகளை நீங்கள் படிக்க படிக்க தயவுசெய்து குறித்து வையுங்கள். குறித்து வைத்து அவைகளை செயல்படுத்துங்கள் வாழ்க்கையில். அப்படி செயல்படுத்தும் பொழுது தான் நாம் அந்த விட்டு விலகுன்னு சொல்கிறத விட்டு விலக விலக இயேசுவோடு அதிக ஐக்கியப்பட முடியும். அல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம் என்று பைபிள் சொல்லுது. பரிசுத்தம், இயேசுவுக்காக நான்
எதுல இருந்தெல்லாம் பிரித்தெடுக்கப்படணுமோ அதுல இருந்தெல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு இயேசுவோடு என்ன செய்கிறேன், ஐக்கியப்படுகிறேன், பற்றி கொள்ளுகிறேன். ஸோ அந்த அனுபவம் வேண்டும். இன்றைக்கு நாம் இதற்காக கூட ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து இந்த மூன்று காரியங்களுக்காக, இந்த மக்களை பற்றி ஏதோ ஒரு எரிச்சலோட கோபத்தோட நான் ரொம்ப நல்லவேன் அப்படி அந்த பாணியில் ஜெபிக்காண்டா. நம்மளும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவர்கள் தானே. தேவனுடைய ஒரு பெரிய கிருபை தான் நம்மை சந்தித்தது. இல்லட்டா நம்மளும் இன்றைக்கும் அதே நிலமை, அதோட மோசமான நிலமையில் தான் நம்ம இருந்திருப்போம். அதனால் நம்மை சந்தித்த தேவ கிருபை அந்த மக்களையும் சந்திக்கணும் என்கிற அந்த எண்ணத்தோடு ஜபம் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் எப்படி நிற்க வேண்டும் அது அந்த காரியத்தை வச்சு நமக்காகவும் ஜோம் பண்ணணும். சேர்ந்து ஜோம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. விபசார சந்ததி ஸ்தோத்திரம். கோணலும் மாறுபாடான சந்ததி, மொத்தம் மாறுபட்ட ஒரு சந்ததி. ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். பல்லவ பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் பிதாவே வாசித்த மூன்று வசனங்களை முன்வைத்து கர்த்தருடைய பாதத்திலே இதோ இந்த உலகத்தை நோக்கி பார்க்கிறோம், எங்களோடு வாழுகிற இந்த சந்ததியை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, இந்த சந்ததியில் பாவம் பெருகிவிட்டதப்பா, விபசாரங்கள் சார்ந்த காரியங்கள் மிகவும் பெருகிவிட்டதப்பா. ஆண்டவரே, நல்லவனாய் வாழ முடியாத நெருக்கத்துக்குள் உண்மையுள்ளவர்களும் சிக்கிக்கொள்ளுகிற மகா பரிதாபமான சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே பெருகிக்கொண்டே வருகிற தகப்பனே, கர்த்தாவே நீர் இரக்கம் செய்யும் அப்பா, கர்த்தாவே நீர் இரக்கம் செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் சபையில் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதற்காக எல்லாரும் சேர்ந்து ஊக்கமாக ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபத்தினால் நல்ல ஒரு பிரயோஜனம் உண்டாகும். ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். தேவனே அப்பா, உலகம் முழுவதும் ஒவ்வொரு தேசங்களிலும் இது பயங்கரமாக இருக்கிறதப்பா. விபசாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததி, ஆண்டவரே இந்த சந்ததியின் மேல் உம்முடைய கிருபையை ஊற்றும், கிருபையை ஊற்றும். தேவனே உமது கிருபையை ஊற்றும், தேவனே உமது கிருபையை ஊற்றும், தேவனே உமது கிருபையை ஊற்றும். இந்த சந்ததியை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த சந்ததியின் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கு எதிராய் போராடுகிற பரிசுத்த ஆவியானவர், பாவத்துக்கு எதிராய் சிந்தப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்ததியில் இயேசுவின் ரத்தம் ஜெயம் எடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஜெயம் எடுக்கணும். கர்த்தருடைய சபை ஜெயம் எடுக்கணும். வேத வசன சத்தியங்கள் ஜெயம் எடுக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தம் ஜெயம் எடுக்கணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்துக்கும் வேசித்தனங்களுக்கும் எதிராக நிற்கிறோம். பாவத்துக்கும் விபச்சாரங்களுக்கும் சகலவித அருவறுப்புகளுக்கும் எதிராக நிற்கிறோம். கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவரே, வல்லவரே, நல்லவரே, ஓமுடைய சேனை இறங்கட்டும். உம்முடைய பரிசுத்த சேனை இந்த தேசத்தில் இறங்கட்டும், இந்த உலக நாடுகளுக்குள் இறங்கட்டும் அப்பா. எங்கெங்கே ஒருண சேர்க்கை பாவம் பயங்கரமாக இருக்கிறதோ அதெல்லாம் உடைத்து போடணுமே அப்பா, உடைத்து போடணுமே அப்பா. அந்த பாவத்துக்கு எங்கெங்கே அதிகாரங்களும் அங்கீகாரங்களும் உண்டாயிருக்கிறதோ அதெல்லாம் மாற்றி போடணுமே, மாற்றி போடணுமே, மாற்றி போடணுமே, மாற்றி போடணுமே. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சிலரெல்லாம் ஜெபிக்கிறதே இல்லையே. பாவத்துக்கு எதிராக போராட ஒரு உணர்வு வரவில்லை என்றால் உங்களுக்குள் இருப்பது பரிசுத்த ஆவிதானா என்று கேள்வி கேட்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஊக்கமாக எதிர்த்து ஜெபம் பண்ணுங்க. பிதாவே, இந்த பாவத்தின் கிரியைகள் அழியட்டும், பாவ கிரியைகள் அழியட்டும், பாவத்தை உண்டு பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் தேவனே உமக்கு சோதரம், வல்லமையின் தேவனே உமக்கு சோதரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ ஆவியானுடைய ஒரு பலமான கிரியை, பலமான கிரியை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட், ப்ரைஸ் த லார்ட். ஆவியானவரே உமக்கு சோதரம், சோதரம். சோதரம், 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 சோதரம்.
பரலோகத்தின் தேவனே, சர்வ வல்லவரே, பாவக்கிரியைகளை அழித்துவிடும், பாவக்கிரியைகளை அழித்துவிடும். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் யுத்தம் இந்த தலைமுறையில் ஜெயம் எடுக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும், ஜெயம் எடுக்கட்டும். எல்லா பாவ கட்டுகள் உடையத்தக்கதாய், பாவத்தில் கட்டுண்ட மக்கள் விடுதலையாகத்தக்கதாய், ஆமேன். தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக. பெண்கள் பக்கம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. சொந்த பிரச்சனைக்கு மட்டும் ஜெபிச்சா போதுமா? கர்த்தருக்காக ஒரு வைராக்கியத்தோடு எல்லாம் வாய் திறந்து ஜோமன்ன ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனே, சர்வ வல்லவரே, உடைய வல்லமை வெளிப்படுத்தும் ஐயா, வல்லமை வெளிப்படுத்தும் ஐயா. எந்த குடும்பங்கள் பாவத்தில் சிக்கி கிடக்கிறதோ அந்த குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். எந்த தனிநபர் பாவத்தில் சிக்கி தவிக்கிறாரோ அந்த நபருக்கு ஒரு கட்டறுத்தல், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பாவக்கட்டுகள் உடையட்டும். பாவக்கட்டுகள், அக்கிரமக்கட்டுகள், வேசித்தன கட்டுகள், விபச்சார கட்டுகள், மாம்ச இச்சையின் கட்டுகள், ஆமேன், பலவிதமான இந்த துர்க்கிரியைகள், அசுத்தமான பலவித கிரியைகள், எல்லா கட்டுகள் அந்த மக்கள் விடுதலை அடையும்படியாய் கர்த்தர் கிரியை செய்யும். இந்த வான மண்டலத்தையே பாவத்தால் நிரப்பி போட்டிருக்கிற பொல்லாத வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்து பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இந்த வானமண்டலத்திலே சிதறடிக்கப்பட்டு போவதாக, சிதறடிக்கப்பட்டு போவதாக, சிதறடிக்கப்பட்டு போவதாக. பாவம் செய்கிறதற்காய் சில ஸ்தலங்களை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல கடுமையாய் பாவங்களை உற்பத்தி பண்ணி கொண்டே இருக்கிறான், பாவங்களை உருவாக்கி விட்டு கொண்டே இருக்கிறான், பாவம் செய்வதற்கு சகல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கிறான். அந்த ஸ்தலங்களிலே கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக, அக்கினி விழுவதாக. பரிசுத்த அக்கினியை போடும், பரிசுத்த அக்கினியை போடும், பரிசுத்த அக்கினியை போடும். அங்கே நடக்கிற பாவக்கிரியைகளை சுட்டரித்து விடும், சுட்டரித்து விடும், சுட்டரித்து விடும், சுட்டரித்து விடும். உலபத லபுகபர துரபல வரப ஷரபுரப துரபல புகபன துலகரபுதரஷலப. எல்லா பாவமுள்ள விபச்சாரமுள்ள சந்ததி பரிசுத்த சந்ததியாய் மாறுவதற்காக ஒரு பலமான கிரியை இந்நாட்களில் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அரசாங்கங்கள் பாவத்துக்கு விரோதமாய் எழும்பும்படி செய்யும், அரசாங்கங்கள் பாவத்துக்கு விரோதமாய் கடுமையான சட்டங்களை ஏற்றும்படியாக ஆண்டவரே அனுகிரகம் பண்ணும், அனுகிரகம் பண்ணும். இன்றைக்கு அரசாங்கங்கள் பாவத்துக்கு ஏதுவாக சட்டங்களை தளர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த நிலைமை அற்புதமாக மாற்றப்பட ஜெபிக்கிறோம், அற்புதமாக மாற்றப்பட ஜெபிக்கிறோம். சபைகள் பாவத்தை குறித்து ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வு இல்லாதபடிக்கு தங்கள் தங்கள் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இயேசுவே, இந்த நிலை மாறி சபைகளுக்குள் ஒரு உணர்வு வரட்டும், சபைகளுக்குள் ஒரு உணர்வு வரட்டும். பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்ற உணர்வு வரட்டும் அப்பா, உணர்வு வரட்டும் அப்பா, உணர்வு வரட்டும் அப்பா. அல்லேலூயா. எங்கள் உள்ளங்களிலே இருக்கிற சுயநலங்களை எல்லாம் அகற்றி பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டங்களை எங்கள் ஜெபங்களில் தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. சொந்த காரியத்துக்காய் கேட்டு கேட்டே ஜெப நேரத்தை முடித்து விடுகிற பரிதாபங்களை மாற்றணுமே ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும், ஒரு ஜெயம் உண்டாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, சர்வ வல்லவரே, சகலவித பாவக்கிரியைகள் அழியட்டும், அழியட்டும், அழியட்டும். எங்கள் இந்தியா தேசத்திலே பெருகுகிற இந்த பாவக்கிரியைகள், விபசார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். பொய்கள் பெருகுகிறது, களவுகள் பெருகுகிறது, கொள்ளைகள் பெருகுகிறது, லஞ்ச ஊழல் பயங்கரமாய் பெருகுகிறது. ஆண்டவரே, கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை அப்பா, துணிகரத்துக்கு ஒரு அளவே இல்லை அப்பா. கொலைபாதகம் பயங்கரமாக இருக்கிறது, தற்கொலைகள் பயங்கரமாக இருக்கிறது, பலவிதமான இரத்தப்பொழிகள் சுமத்தப்பட்டு கொண்டே வருகிறது. விபச்சாரம், வேசித்தனம், ஓரின சேர்க்கை போன்றவைகள் பயங்கரமாக இருக்கிறது. சிருஷ்டிகராகிய தேவன் பகைக்கிற அந்நிய தெய்வ ஆராதனைகள், விக்கிரக ஆராதனைகள் போன்றவைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இதெல்லா பாவ செயல்கள் மாறட்டும் அப்பா. தேவனுடைய கிரியைகள் பலமாய் விளங்கட்டும் அப்பா, தேவனுடைய கிரியைகள் பலமாய் விளங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. லிபலா ஹதுரா தினா சந்துனா ரிகலா ரபோஷர பௌதரா துரப ஷலபர பல புகபர துனமர சந்தனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். இந்த சந்ததியின் நடுவிலே கர்த்தாவே, நாங்கள் உம்மை குறித்து சொல்ல வெட்கப்படாதவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை குறித்து சொல்ல வெட்கப்படாதவர்களாக எங்களை எழுப்பி நிறுத்தும், எங்களை எழுப்பி நிறுத்தும். இந்த பாவம் ஒட்டாதவர்களாக நிறுத்தும். இந்த பாவத்துக்கு எதிராக தெளிவாக இயேசுவை பற்றி பேச, இயேசுடைய வார்த்தைகளை பற்றி பேசக்கூடிய அந்த கிருபை அபிஷேகமாக இறங்கட்டப்பா, இறங்கட்டப்பா, இறங்கட்டப்பா. தேவ ஊழியர்கள் மேல் இறங்கட்டும், விசுவாச மக்கள் மேல் இறங்கட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த சந்ததியில் நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற, இயேசுவை பற்றி வெளிப்படுத்துகிற, இயேசுடைய வார்த்தைகளை
அனுபவங்களை வெட்கமில்லாமல் தெளிவாய் வெளிப்படுத்துகிற அனுபவங்கள் எங்களிடத்தில் பெருக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அல்லேலூயா, க்ளோரி 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 க்ளோரி, அல்லேலூயா அல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான சந்ததி மனம் திரும்ப ஜெபிக்கிறோம், கோணலும் மாறுபாடுமான சந்ததி மனம் திரும்ப ஜெபிக்கிறோம். தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற நன்மை என்ன, ஒழுங்கு என்ன, அதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா. தேவன் வகுத்த உண்மை, தேவன் வகுத்த ஒழுங்கு, தேவன் வகுத்த நன்மை, அதை நாங்களும் புரிந்து கொள்ளணுமே. அது இல்லாமல் கோணலும் மாறுபாடுமான சந்ததியாக இன்றைக்கு ஜனங்கள் மாறிவிட்டார்களே தகப்பனே. இந்த ஜனங்களை சந்தியும் அப்பா, சந்தியும் அப்பா. பல சட்டங்களை பார்க்கும் பொழுது அது கோணலானவைகளா இருக்கிறதே அப்பா. ஆமீன். மக்கள் சொல்லுகிற நல்லதுன்னு சொல்றதே கோணலானதாக இருக்கிறதே அப்பா. இந்த நிலைமைகள் அந்த மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கட்டும், தெளிவு கிடைக்கட்டும், தெளிவு கிடைக்கட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. புரிந்து கொள்ளாமையின் ஆவி பயங்கரமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுகிறதில்லை, நன்மை என்னதென்று புரிந்து கொள்ளுகிறதில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததி மனம் திரும்பும்படியாய், கனனித்திரையின் ஆவியின் மூடுதிரைகள் அகற்றப்படும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலே போராடி ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவனுடைய வல்லமையான கிரியை வெளிப்படட்டும், வல்லமையான கிரியை வெளிப்படட்டும், வல்லமையான கிரியை வெளிப்படட்டும் அப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த சந்ததியின் நடுவிலே நாங்கள் குற்றமற்றவர்களாய் இருப்பதற்கு, கபடற்றவர்களாய் இருப்பதற்கு, மாசற்றவர்களாய் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு கிருபை தாருமப்பா, கிருபை தாருமப்பா. எல்லாம் கோணலாய் இருக்கும் பொழுது நாங்கள் ஆண்டவர் அதன் நடுவிலே கோணி போகாதபடிக்கு, ஆமீன், கரைபட்டு போகாதபடிக்கு, குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் மாசற்றவர்களுமாய் வாழும் கிருபையும் அபிஷேகமும் எங்கள் மேல் அதிகமாய் ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம், ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம், ஊற்றும் என்று ஜெபிக்கிறோம். ஷபல துர ஹல பக்கபர துனா சந்துனா உரபல புக்கபர துர ஹல பரியா தர ஷர துரி அந்தர லிஃபர பௌஷர துன ஹந்தல ரியல பா ஷகல துன ஹந்தனா. ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. ஆண்டவரே, மாறுபாடான சந்ததியின் நடுவில் ஆமென், இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் சொன்னீர் அப்பா எதிலே நாங்கள் விட்டு விலக வேண்டுமோ அதிலே விட்டு விலகக்கூடிய ஒரு கிருபை ஒரு உணர்வு ஒரு ஷார்ப்னஸ் எங்களுக்கு தாருமையா ஒரு புத்தி கூர்மை எங்களுக்கு தாருமையா நல்ல தெளிவான தீர்மானம் எடுத்து விட்டு விலக வேண்டியதை விட்டு விலக எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. நான் எதை விட்டு விலகணுமோ அதை விட்டு விலக எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும், எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. என் ஆவியிலே, என் ஆத்மாவிலே, என் சரீரத்திலே ஆமென், எவைகளை விட்டு விலகணுமோ அவைகளை விட்டு விலக ஆண்டவர் கிருபை தருவீராக. அதை குறித்த போதனைகள் எனக்கு தருவீராக, அதை குறித்த உணர்வை எனக்கு தருவீராக. நான் வேதம் வாசிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எதிலே இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகணுமோ, திட்டமாய் விட்டு விலகி என்னை ரட்சித்துக் கொள்ள எனக்கு கிருபை தாரும் தகப்பனே. சபை வேறுபாட்டின் சத்தியத்தில் பலனடைய உதவி செய்வீராக. சபை வேறுபாட்டின் சத்தியத்தில் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்வீராக. சபையின் ஊழியர்கள், சபையின் விசுவாச மக்கள் வேறுபாட்டின் சத்தியத்தில் வளர்ந்து வர உதவி செய்வீராக தகப்பனே. தனித்தனி நிலையிலே உறுதிப்பட்டவர்களாய் எழுந்து நிற்க உதவி செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர். க்ளோரி, பிரைஸ் த லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், நல்லா ஸ்தோத்தரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த சந்ததியின் நடுவிலே பரிசுத்தாவியானுடைய கிரியை பலமாய் வழங்கும்படி ஸ்தோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உயர்த்தப்படும்படி ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாமும் கர்த்தருக்காய் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட், ப்ரைஸ் தி லார்ட். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களை அங்கீகரித்தருளும், கிருபை செய்யும். சபைகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, தனி நபர்களுக்குள்ளே, தேசங்களுக்குள்ளே தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட கெஞ்சுகிறோம். இந்த சபை வளர்ந்து பெருக ஜெபிக்கிறோம். சபையின் உபவாச ஜபம் மேன்மையடைய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த மாறுபாடுள்ள சந்ததி, கோணலான சந்ததி, விபசார சந்ததி, பாவ சந்ததி, பொல்லாத சந்ததி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமைகளில் கட்டுண்டிருக்கிற அநேக மக்கள் விடுதலையாக நீர் உதவி செய்யும். நாங்களும் இந்த சூழ்நிலைகளில் கர்த்தருடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி எழுந்து நிமிர்ந்து சாட்சிகளாய் நிற்க,
செய்ய வேண்டியதை செய்ய, சொல்ல வேண்டியதை சொல்ல, ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்க, நாங்கள் ஜெயம் பெற எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரும் என்னென்ன தேவைகளோடு பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லா காரியங்களும் கர்த்தருடைய ஒரு பலமான கிரியை வெளிப்படும்படி கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆசீர்வதியும் பொறுப்படும். இன்றைக்கு தொடர்ந்து நடைபெறுகிற ஜபங்களை ஆசீர்வதியும், இங்கே நடக்கிற விபிஎஸ் பயிற்சி ஆசீர்வதியும், ஆண்டவரே நாளை மிஷன் சண்டே, இந்த ஃபுல் காஸ்பல், எல்லா சபைகளுக்குள்ளும் ஒரு மிஷனரி பாரம் உண்டாக ஆவியானவர் கிரியை செய்யும். ஆண்டு எங்கள் ஆராதனையும் ஆசீர்வதியும். பாஸ்டர் பிரபாகரன் ஸ்பெஷலாகி வருகிறார், அவரை பயன்படுத்தும். இரவு கூட்டத்தையும் விசேஷமாய் ஆசீர்வதியும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.